டிராக்டரில் கலப்பை மாட்டி ஒரு வயலில் உழவோட்டுறோம் அப்படின்னா அந்த வயலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லோரும் உழவோட்டுவாங்க. அதில் ஒரு நாலஞ்சு மெத்தேட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயல் உழவோட்டி இருக்குது, ரொம்ப பெரிய வயலாக இருக்குங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வயல்னு சொல்ல முடியாது, அது ஒரு மேட்டுக்காடு. அப்படியே ஃபுல்லாக ஒரு ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படியே ஒரே வயலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு விலா விலாவாக பிரித்து நீங்கள் ஓட்டிகிட்டே வருவீங்க. இதுவே வந்து ரொம்ப சின்ன வயலாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி உழவு ஓட்டுறது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ஈரோடு தனுஷ். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆலில் செட் பண்ணிக்கிங்க. ரொம்ப சின்ன வயலாக இருந்தால் எப்படி உழவு ஓட்டுறது? இப்போ பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும், நீளம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி வயலாக இருந்தால் எப்படி உழவு ஓட்டுறது அதை பற்றி தான் பார்க்கலாம். இப்போ ரொம்ப சின்ன வயல்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 35 அடி நீளமும் 35 அடி நீளம் அகலமும் ரெண்டுமே சேமாக இருக்கிற ஒரு வயலாக இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து நின்னா இப்படி சைடில் வந்து இப்படி வச்சு பார்த்தா கூட ஒரு 5 டிராக்டர் நீளம் இல்லைன்னா 6 டிராக்டர் அந்த அகலம் தான் இருக்கும் அந்த வயல். அந்த வயல் எப்படி உழவு ஓட்டுறதுங்கிறத பாருங்கள். இப்போ ரொம்ப சின்ன வயலை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குது, ரொம்ப நீளம் அதிகமாக இருக்குது, அது எப்படி ஓட்டுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த முதல்ல ஓட்டின அந்த சின்ன வயலில் எப்படி ஓட்டினாங்களோ அந்த ஃபஸ்ட்டு உழவு எப்படி ஓட்டினாங்களோ அதே மாதிரி தான். இதில் வந்து அந்த அகலம் கம்மியாக இருக்கிற பக்கம் அந்த மெத்தேடில் ஓட்டிக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கிறப்ப நார்மலாக நம்ம எப்பயும் விலா விளைவி ஓட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஓட்டிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆங்கிள் சைடு ஆங்கிள்லேருந்து தான் இருந்த வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மேலே ட்ரோன் மாதிரி இருக்கிற மேலேருந்து ஒரு ஆங்கிள்லேருந்து எடுத்திருந்தால் தான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த உழவு ஓட்டுறது ஒரு மாதிரி கரெக்டாக புரியும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ட்ரோன்லாம் கொண்டு வந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு சைடு ஆங்கிள்லேருந்து நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வேணால் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல உழவோட்ட தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து புதுசாக உழவோட்ட கற்றுக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியாது. இப்போ லேடிஸ்க்கு இது உழவோட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் தெரியாது. இப்போ வந்து ஒரு சின்ன வயல் இருக்குது அப்படின்னா இந்த வயலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன வயலாக இருக்குது. இது வந்து இப்போ அவங்க ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா இங்கே சென்டர்லேருந்து இப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒரு லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ ஏதோ ஒரு சைடு திரும்புகிறாங்க. இப்போ லெஃப்ட்டு திரும்புகிறாங்க அப்படின்னா திரும்பிட்டு இங்கே வந்து திரும்பவும் ரிவர்ஸில் வந்து உழவு எடுத்துகிட்டு இதே தாரி ஒட்டுன தாரையிலே இப்படி வராங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து திரும்பி இங்கே நின்று ரிவர்ஸில் வந்து இங்கிருந்து உழவு எடுத்துக்கிட்டே வராங்க. வந்து திரும்ப இதை ஒட்டுன தாரையிலே இப்படி போகிறாங்க. போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்பவும் இந்த தாரையிலே ரிவர்ஸில் வந்து எடுக்கிறாங்க. இது ஒரு மெத்தேடு, இப்போ வந்து ஓட்டுனது இந்த மெத்தேடில் தான் ஓட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே திரும்ப திரும்பவும் ஒரே இடத்துல ரெண்டாவது தடவை எடுக்க தேவையில்லை. என்ன பண்ணலான்னா இது இப்படி வந்தவங்க
இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து இந்த லாஸ்ட் வளவுல போய் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அப்படியே இந்த லாஸ்ட் இப்படியே வந்து இப்படி வந்து நம்ம வளவு ஓட்டுற மாதிரி நார்மலாக ஓட்டுற மாதிரி வந்தால் இந்த நாலாவது சுற்று இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நேரம் ஒரு சுற்று மட்டும்தான் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் இப்படி கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே உழவு வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.